நமது சீப்பாலக்கோட்டையைச் சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளை, உங்களை எல்லாம் சந்திக்க மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை 14 ஆண்டுகள் கழித்து இங்கு வேட்பாளராக வந்திருக்கின்றேன். முத்துசாமி, நம்ம முன்ன தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வந்தப்ப ஒரு நாள் மத்தியானம் இங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம்ல, சீப்பாலக்கோட்டையில. நான் ஒரு தேர்தலப்ப ஓட்டு கேட்க வந்தப்ப மத்தியான நேரத்தில் இங்க வந்து அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். நம்ம கோவிந்தனோட சொந்தக்காரங்க தானே, கொடைக்கானல் கோவிந்தனோட சொந்தக்காரங்க. விளையாட்டுப் பொருட்கள் தேர்தல் முடியிட்டு இப்ப கொடுக்க கூடாது. தேர்தல் முடிஞ்சது அம்பேத்கர் காலனி, நமது ஊருக்கு மேற்கில் உள்ள பெரியகுளம் கம்மாயில் பிடிஆர் கால்வாய் தண்ணீர் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கும் நிலத்தடி நீர் அதிகப்படுத்துவதற்கும் வருடத்திற்கு இருமுறை மட்டுமே வருகிறது. தம்பி தம்பி பேசுறத கேளுப்பா. எனவே நான் 3 மாதத்திற்கு ஒரு முறை கால்வாயில் தண்ணீர் கொண்டு வர முயற்சி செய்யணும் சொல்றீங்க, செய்து தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கிறேன், செய்து கொடுக்கிறோம். சீர்பாலக்கோட்டை ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர், அதை தினந்தோறும் நல்ல குடிநீர் கொண்டு வர. அப்புறம் எப்படி தண்ணிக்கு சமாளிக்கிறீங்க? சீர்பாலக்கோட்டை ஊராட்சியில் சிறுவர்கள் இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் வேண்டும், இதுபோல விளையாட்டு உபகரணங்கள் வேண்டும் அம்பேத்கர் காலேஜில் கேட்டிருக்காங்க. அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் செய்து தருகிறேன். கீழே வர்ற கீழே வர்ற குடி தண்ணீர் ஆத்திரதான் சொன்னீங்க, பார்த்த பார்த்த. இப்ப இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ன, அப்பொழுதுதான் நமது பகுதி தேவைகளை செய்து தர முடியும். முன்னாடி வாங்கம்மா. முன்னெல்லாம் அம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு செஞ்சு தந்தேன். பிரதமர் அவர்களின் கூட்டணியில் நாம் இருக்கோம். நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் பெற்றுத்தர உரிமையோடு மோடி அவர்களிடமும் மத்திய அரசிடம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர். குக்கர் குக்கருக்கு வாக்களிக்கணுமா? இப்ப நமக்கு பிரதம வேட்பாளர் மோடி இருக்கிறார் நமது கூட்டணிக்கு, திமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன்? யாருக்கு போய் அவங்க பிரதமர் கிடையாது. பழனிசாமி தேர்தலில் நிற்கிறது, அவங்க 4 ஆண்டு செய்த ஊழல்களால அந்த கொடநாடு கொலை வழக்கிலேயும் அவர் மேல பிரச்சனை வரக்கூடாதுன்னு முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் உள்ள ஊழல் வழக்குகள்ல கைது செய்யக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இன்றைக்கு நீங்க எல்லாம் குடி தண்ணீர் வரல எதையும் செய்யலன்னு ஆட்சி மேல இருக்கு, ஸ்டாலின் ஆட்சி மேல கோபமா இருக்கீங்கல்ல. இந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு வருவதை தடுப்பதற்கு, மக்களை குழப்புவதற்கு திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதை முறியடித்து நமது ஊரிலே உள்ள அனைத்து வாக்காளர்களும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். உறுதியாக நமது பகுதியின் தேவைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் பெற்று தருவேன் என்ற உறுதியை சொல்லி குக்கர் சின்னம் மறந்துடாதீங்க. குக்கர் சின்னம்
வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்புமை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி, கடந்த காலங்களில் 11 ஆண்டுகள் உங்களுக்காக அயராது உழைச்சிட்ட உங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள், மீண்டும் உங்களுக்காக உழைத்திடுவேன், ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு